ரத்னபுரி ரக்குவானையில் ஸ்பிரிங்வுட் பகுதியில் உள்ள பாதை புனரமைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். கடந்த 2018 வீதியை புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் இதுவரையில் இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். இரக்குவானையிலிருந்து பாலாங்கோட்டை வரும் செல்லும் இந்த பிரதான பாதையானது ஸ்பிரிங்வுட் பிரதேசத்திலிருந்து பாலாங்கோட்டை வரையிலான பாதை மிகவும் உடைந்த தருவாயில் காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலே சுமார் ஸ்பிரிங்வுட் பாடசாலை, இரக்குவானை பாடசாலை, வெத்திரகந்த பாடசாலைகளுக்கு எமது மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 11 கிலோமீட்டர் தூரமான இந்த பாதையில் 1 கிலோமீட்டர் வரையே புனரமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஸ்பிரிங்குட்டி ஸ்கூல் படிக்கிறோம். எங்களுக்கு மழைக்காலம் வந்துச்சுன்னா பஸ் ரோட்டில் போக மாட்டேங்குது, ரோட்டு உடஞ்சி எங்களுக்கு தேவை. இந்த ரோட்டை செஞ்சு கொடுங்க, கிளாஸ் வந்தால் கூட எங்களுக்கு போக கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வர்றோம். எங்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு தாங்க. ஸ்பிரிங்குட்டி ஸ்கூலில் படிக்கிறோம். பஸ்ஸெல்லாம் உடஞ்சிட்டு அந்த ரோட்டில் போக சரியான கஷ்டம். பஸ் உடஞ்சிட்டாலும் கூட நடந்து தான் போகணும். தயவு செய்து இந்த ரோட்டை செஞ்சு தாங்க. நாளாந்தம் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தும் இந்த பாதையை விரைவில் புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போது இந்த பாறை வந்து இப்போ 3-4 மாத காலமாக திருத்துவதுன்னு சொல்லி, ஆனால் இன்னும் புனர்த்தீசித்தம் செய்யாமல் இருக்கிறாங்க. இதில் வந்து மிச்சம் இல்லை, இது தமிழாக்கள் சிங்களாக்கள் இல்லை, 3 மணியில் உள்ள மக்களும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இருந்ததுக்கு இந்த பாதையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுக்கு பஸ் ஒன்று வரணும்னா கூட பஸ்ஸில் சில நேரங்களில் பஸ் வராது. ஆனால் இங்கே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட சரியான கஷ்டமாக இருக்குது.